நெதர்லாண்ட்ல இருக்கிற ஆர்னம்னு சொன்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கிறோம். அங்கே இருந்து எங்கே போகிறோம்னா ஜெர்மனுக்கு போகிறோம். வந்து ஜெர்மனில் கர்ன்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குமா சொல்லி மார்க்கெட் வந்து கலர்னில் பயங்கர பாப்புலர். அங்கே ஒரு பெரிய சர்ச்சும் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சையும் பார்த்துட்டு வர்றதான் போயிருக்கோம். கிறிஸ்மஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்கரேட் பண்ணிக்காங்கண்டு என்ன வடிவா இருக்கு கிறிஸ்மஸ் போல் ஆயிடு. ஐ டோன்ட் நோ, மேபி வேர்ல்டு நினைக்கிறேன். வேர்ல்டு தெரியல. சர்வீஸ் சென்டரில் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறோம். எத்தனை மணிக்கு வந்து ட்ரெயின் எந்த இதில் போகுது என்ன, இது டிக்கெட் தான் புக் பண்ணி போகிறோம் நாங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிக்கெட் எடுத்த வழியா நோம்னா நாங்கள் லோக்கலுக்கு வந்து இந்த ஸ்வைப் கார்டு வச்சுக்கிறவங்க ஓவி சிப் கார்டுன்னு சொல்லி. ஆனால் இது வந்து இந்த இன்டர்நேஷனல் ஏர்மனுக்கு போகிறதுனு சொல்லி ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேனிங் தந்துக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளுக்கு போட்டோம். ஆனால் ஒரிஜினல் டிக்கெட் வந்து உள்ளுக்கு செக் பண்ணுவாங்களாம் ட்ரெயினுக்குள்ளே. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு போவோம் உள்ளுக்கு. பாய் பாய். அதை தந்துக்கிட்டு போங்க, நானும் ஸ்கேன் பண்ணணும். எவ்வளோ சாமான அள்ளி கடின்னு இலக்கியா ஒருக்கா பக்கத்தில் உள்ள ஏர்மனுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ சாமான். அது குட்டி குட்டி திங்ஸ்கள். எங்களோட ட்ரெயின் வந்து 10:45 டுசல் டோஃப் எஸ்பிஎஃப்னு சொல்லி. இன்னும் வேற இல்லை ட்ரெயின், 6A பிளாட்ஃபார்மில். ஸோ இதுதான் 6A பிளாட்ஃபார்ம் போம் இல்லை. ஸோ எங்களோட ட்ரெயின் வந்து ஒன்றுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டுசல்டோஃபுக்கு போகிற ட்ரெயின், பட் நாங்கள் வந்து டூய்ஸ்பர்க்கில் வந்து இறங்கிடும். ஸோ எங்களோட ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்களா, அது ஜெர்மன் ட்ரெயின், ரெட் கலர். லெக இடம் பிடிக்கிறதுக்காக முன்னோக்கி ஓடு ஓடுங்க. இடம் பிடிச்சி நான் ட்ரெயினில் இந்த 4 சீட்டுன்ற வழியாக பிரச்சனை இல்லை. இதில் வச்சு வேலையும் செய்யலாம். வந்து திடீரென்று பார்த்தா வெதர் கண்டிஷனால் வந்து வெயினை வந்து மாற்றிட்டாங்களே ஐயா. இப்போ நாங்கள் எமிரேட்ஸ் ஸ்டேஷனில், அது ஜெர்மனியில் இருக்க ஸ்டேஷன் தான் எமிரேட்ஸ். திடீரென இந்த மலைகளையும் குளிர்களையும் ட்ரெயினை மாற்றி விட்டுட்டாங்களே ஐயா. ரயின் வந்து மாறியாச்சு ஒரு மாதிரி. இப்போ சைட் சீட்டில் இருந்தாங்களும் ரொம்ப ஆப்போசிட் சீட்டுக்கு மாறிட்டோம். வந்து ஒரு வழி இல்லை, சரியான க்ரௌட் ஆகும் ஆகிட்டுது. அப்பாட ஒரு மாதிரி ஆடி பாடி கொண்டு இறக்கி விட்டுட்டு இப்போ தான் போகிறான் ரயின். வெதர் பிரச்சனைகளால் ரெயின் எல்லாம் வந்து பயங்கர டிலே ஆகி இப்போ என்ன செய்கிறது, எங்கே போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறேன். ட்ரெயின் இல்லை ஆக்சுவலாக வந்து பார்ப்போம் அடுத்த ட்ரெயின் என்ன வருதுன்ட்டு. நாங்கள் போக வேண்டியது வந்து இந்த துஸ்பர்க் ஸ்டேஷனில் இருந்து கலனுக்கு தான் போகணும். ஆனால் கலன் ட்ரெயின் ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் ஆகன் ட்ரெயினில் ஏறி போகலாம். ஸோ அது இன்னும் ஒரு 1 hour இருக்க நினைக்கிறேன். ஸோ 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். ஸோ ஒரே குழப்பமாக இருந்துச்சு இடையில, நிறைய ட்ரெயின் கனெக்ஷன் வந்து கேன்சல் ஆகிட்டு நீட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டோம் வந்தபடியால். ஸோ ஒரு மாதிரி எங்களுடைய ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கிறிஸ்மஸுக்கு வந்து எல்லா ஸ்டேஷனும் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து. ஏ நல்லா இருக்குது. அதில் போமா, அதில் போ, இது கிளம்பும் இந்த கரை கிளம்பும். பயங்கரமாக குளிருது வந்து. ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் கர்ன் ஸ்டேஷனுக்கு. போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணி போட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகிறோம். பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. ஆனால் குளிருது, என்னென்னு பார்க்குறேன்னு தெரியல. அப்படியே கர்ன் ஸ்டேஷன்ல இந்த வெளியில வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா கர்ன் டோம்னு சொன்ன இந்த சர்ச் இருக்கு வந்து. இது வந்து இந்த கர்ன் சிட்டியில ஒரு ஐகானிக்கான ஒரு சர்ச் சொல்லலாம். வந்து பயங்கர பெருசு, கிட்டத்தட்ட 157 meters அதோட ஹைட்டா வந்து. இது யூரோப்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச்சா இருந்தது. ஆனா பாக்குறதுக்கு அந்த பழைய கால அந்த ட்ரெடிஷனல் பில்டிங், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. நிறைய ஆக்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் குளிர்றது பாக்கலாமே.
உள்ளுக்கு போய் பார்க்க போறீங்களா சர்ச்சுக்கு வந்து? ஓ பார்க்கணும் தானே, இடம் நல்ல ஒரு ஸ்பெஷலான இடம், ஸோ நிச்சயமாக பார்க்கணும். அடுத்தது வந்து இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்லேயும் இந்த சர்ச் வந்து இருக்குதா. மற்றது 500 படி மேல் ஏறினால் இந்த ஃபுல் வியூ பார்க்கலாம். அப்படி நீங்கள் என்ன இல்லை அதே கிணறு கொங்கங் முழுக்க மலையில் ஏறி ஏறி காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது எனக்கு. ஸோ ஏறுற ஐடியா இல்லை, சும்மா உள்ளுக்கு போய் பார்க்கலமானு பார்ப்போம். ஆனால் குளிருது, அதே நேரம் நாங்கள் மார்க்கெட்டுக்கும் போகணும், கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கும் போகணும். மழை பெய்யுது பெய்யுதுன்னு போர்த்து கட்டிக்கொண்டு வருது, என்ஜாய் பண்ண இல்லாத வெதராக இருக்குது. ஆனால் பார்த்தா சர்ச் மட்டும் வந்து ஒரு பிரம்மாண்டமான வியூ வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது உண்மையா. ஆனால் இதில் வேறு இவ்வளோ படி மாதிரி தான் அதுக்குள்ள போகணும். ஆனால் 5 மணி மட்டும் சர்ச் ஓப்பனில் இருக்கும்னு சொல்கிறவங்க உள்ளுக்கு போய் பார்க்கறது அப்படின்னு தெரியாது. ஆனால் நிறைய ஆகல் வெளியில நின்று தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க உள்ளுக்கு போகிறத விட. வெளியில தான் வியூ தெரியும். பட் ஆனால் உள்ளுக்கு போகலாம் நினைக்கிறேன், பார்ப்போம் இருக்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா பயங்கர காத்தோட மழையோட குளிர், பயங்கர பேட் வெதர் உண்டு. எவ்வளவு பேடா இருக்கணும் அவ்வளவு பேடா வெதர் முடியல. குளிர்ண்டா கூட தாங்கலாம், மழையும் காத்து குளிர்மடா அப்படி தள்ளி விழுத்திரும் போல. ஏன்னா நேற்று முதலாம் பயங்கர ஸ்டோம், மரங்கள் எல்லாம் முறிஞ்சு இடங்கள் எல்லாம் இதாண்டி ட்ரெயின் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுக்காங்க. நிறைய ட்ரெயின் எல்லாம் ஏறி ஏறி வந்து நாங்கள். ஸோ இப்போ வந்து அந்த க்ளோன் டோமின்ட ஃப்ரண்ட் சைடு, அதாவது என்ட்ரன்ஸ் சைடு வந்துட்டோம். இதே ரெண்டு பார்க்கத்தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் டவர் வியூ தெரியுது. அங்கே நிற்க அந்த சைடில் தெரியல, மேலே பாருங்க அதை காட்டுங்க அப்படி இருக்கேன்னு. அது வந்து இப்படி ட்வின் டவர்ன்ற வியூ இங்கே இருந்து பார்க்கத்தான் தெரியுது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஊத்த மாதிரி ஒரு கலர்லேயே எல்லாம் கிடக்குது. ஆனால் உண்மை அது இல்லை, வந்து இது ஒரிஜினலாக வந்து இந்த சாண்ட் ஸ்டோன்னு சொல்கிற அந்த மணல் கல்லோ அந்த ஒரு கல்லால் தான் வந்து இது கட்டப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து அந்த செல்ஃபூரிக் ட்ரெயின், அதாவது அந்த அமில மலை வந்து பெய்யக்கு அதோட ரியாக்ட் ஆகி தான் இந்த ஒரு கலர் வந்திருக்குது. அந்த 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 கலர் தான் அதுன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனித்துவமான தன்மையாகவே இருக்குது. எல்லா பக்கம் சுத்தி சுத்தி 360 எல்லாரும் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிற்கிறாங்க. ஏன்னா அந்த ரியலாக இந்த இடத்துல வந்து நிற்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் என்ன கதைக்க முடியல, வாயெல்லாம் உள்ளாடுது, குளிரில் கையெல்லாம் சிவந்துட்டுது, பயங்கர பேட் வெதர் தான். ஆனால் இருந்து வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு அமேசிங்கான இடமா இருக்குது. நீங்கள் வந்து ஜெர்மன் கேனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் வந்து என்ன சொல்ல ஸ்ப்ரிங் சம்மர் அந்த டைமில் வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை சுற்றி பார்க்குறக்கே உங்களுக்கு 2 நாள் வேணும். அப்படி நிறைய இடங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் வந்து. ஆனால் கொஞ்சம் சைலண்டாக இருக்குது சர்ச்சுக்குள்ளே. முதல் வந்தவுடனே இதைத்தான் எல்லோரும் வந்து ப்ரே பண்ணி நம்ம வந்து இதில் தான் இந்த சின்ன சின்ன கேண்டில்ஸும் வந்து கொளுத்திருக்கிறோம். முதல் கையை கொண்ட கேண்டில்ஸ் அப்படி கொண்டு போல இருக்கு, அந்த அளவுக்கு உறச்சி போயிட்டுது. ஸோ வந்து நாங்களும் இருக்க போய் ப்ரே பண்ணி அப்படியே பார்த்துட்டு வருவோம். பயங்கர ஹைட்டாக இருக்கு. ஏன்னா என்ன பிரம்மாண்டமான இதாக உருவங்களை பாருங்க, அப்படி அவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படி பார்த்தீங்களா. ப்ரேயர் ஹால், நிறைய பேர் வந்து உள்ளுக்கு போய் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்களும் போய் ப்ரே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் நீங்களும் போய் இயேசுட வந்து கேட்கலாம், வந்து மன்றாடலாம் வந்து. கிறிஸ்மஸ் சீசன் என்ற வழியாக கொஞ்சம் பிஸியாகவும் இருக்குது இந்த ஏரியா. முக்கியமான அந்த மூமெண்ட் ரீக்ரியேட் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. பெல்லும் அடிக்குது சர்ச்சில். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறைய ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரீயாகவும் எடுக்கலாம், ஆனால் இதில் டொனேஷன் போட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி ஸ்வைப்பும் பண்ணலாம். ஸோ இதில் ஒன்றை கொளுத்திட்டு நாங்களும் ப்ரே பண்ணி போட்டு போவோம். ஸோ ஏற்றியாச்சு, நாங்களும் இதில் வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு போவோம். Gracias.
ஸோ இதான் அந்த டோமின்ட அந்த புதைக்கப்பட்ட இதுகளெல்லாம் வந்து இதுக்கான் இருக்குது. இது அண்டர் கிரவுண்டில் இருக்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெரிய டோர் ஒன்று போட்டிருக்காங்க, உள்ளுக்கு போகலாம் நினைக்கிறேன். நோட்டீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இலக்கிய அங்க பாருங்க. எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு போலாம். இத்தாலியன், பிரெஞ்சு, இங்கிலீஷ், இங்கிலீஷ் வாங்க. இயேசுநாதரை வந்து அந்த மரண படுக்கையில வச்சு பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை எழுதுற மாதிரி ஒரு இது பென்னெல்லாம் வச்சிருக்காங்க, ஆனால் மேலே கிளாஸால மூடிட்டாங்க. ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற இதான என்ன லாங்குவேஜ் அடிக்கிறாங்க, இங்கிலீஷா ஜெர்மனா இருக்கும் நினைக்கிறேன். இதான் அந்த சிட்டி சென்டர் நினைக்கிறேன். கர்ன் சிட்டி சென்டர் நல்லபடியா இருக்கு. பேனசோனிக், ஸ்வீட் கடை ஒன்று, கேண்டீஸ் என்ன பயங்கர பெரிய கடையா இருக்கு. போனா வர மாட்டீங்களா? அதோடய போறேன். சர்ச் எல்லாம் வந்து போய் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டேன் வந்து. ஸோ இந்த சர்ச்சை பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு செக் இன் பண்ண போகிறோம். இப்போ செக் இன் பண்ணி என்னென்னா நாங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டலுக்கு வந்து ஒரு 20 minutes வாக்கிங் டைம். ஸோ நாங்கள் அப்படியே சர்ச் அதில் பார்த்து பார்த்து வந்ததில் கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஒரு 5 minutes தான் இருக்குது. ஸோ அப்படியே போய் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து செக் இன் பண்ணி போட்டு திருப்பி நைட் மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு வந்து திருப்பி வர போகிறோம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த சர்ச் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மற்றும் ஒரு சூப்பரான மார்க்கெட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். வந்து தென் பாய், சி யூ. ஃபைனலி வந்து ஒரு மாதிரி ஹோட்டலை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி கல்யாண் சிட்டி சென்டருக்கு உள்ளே இந்த ஹோட்டல் இருக்குது. இப்போ அம்மா வாங்க குளிருது. ஃபோன் நம்பர் அண்ட் சிக்னேச்சர். ஓகே, ஃபைனலி ரூம் வந்தாச்சு. நைஸ்